السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வுடைய தீனை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த அமர்விலே உங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் அவர்கள் நமக்கு சொன்ன செய்திகளில் ஹதீஸ்களிலே வரக்கூடிய முக்கியமான ஒரு பகுதியை நினைவூட்டலாம்னு ஆசைப்படுகிறேன். அது என்ன பகுதி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சில ஹதீஸ்களில் சொல்லும் பொழுது, ஹைருக்கும் ஹைருன்னாசி ஹியாருக்கும் இது போன்ற வார்த்தைகளை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஹைருக்கும் என்று சொன்னால் உங்களில் சிறந்தவர், ஹியாருக்கும் உங்களில் சிறந்தவர், ஹைருன்னாசி மனிதர்களில் சிறந்தவர்கள். இப்படி சில ஹதீஸ்களை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த ஹதீஸ்களில் எந்த செயல்களை செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள், என்னென்ன காரியங்கள், என்னென்ன நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்பதை பற்றி இன்றைய அமர்விலே நமக்கு பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹைர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் பெருமதியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது, அழகான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய உம்மத்தினர்களை பற்றி சொல்லும் பொழுது, சூரத்து ஆல இம்ரானுடைய 110th வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த உம்மத்தினரை, இந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எப்படி சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாசி, மனிதர்களிலே அனுப்பப்பட்ட சமுதாயங்களில் உம்மத்தினர்களில் நீங்கள் தான் சிறந்த உம்மத்தினர்களாக இருக்கிறீர்கள், நல்ல உம்மத்தினர்களாக, நல்ல சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். யாருடைய உம்மத்து? நபி அவருடைய உம்மத்தினரை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி 950 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள், அதேபோல் இன்னும் பல நபிமார்கள் பல நூற்றாண்டுகள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் 100க்கும் குறைவாக வாழக்கூடிய நபி அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த சமுதாயமாக அல் குர்ஆனிலே சிலாகத்து சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் உலகத்திலே பார்க்கிறோம், ஒவ்வொருவரும் தங்களை அடுத்தவர்கள் நல்லவர்களாக பார்க்க வேண்டும், நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் எந்த அளவு கஷ்டப்படுகிறார்கள். ஒரு கம்பெனியிலே வேலை செய்யக்கூடியவர் தனக்கு மேலால் இருக்கக்கூடியவர் மேல் அதிகாரி அவரிடத்திலே நல்ல பெயர் வாங்குவதற்காகவே எந்தளவு கஷ்டப்படுகிறார்.
அதே போன்று ஒவ்வொரு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டால் உலகத்திலே நாம் பார்க்கிறோம், என்னை நல்லவர்னு சொல்ல வேண்டும், நான் அனைவராலும் நல்லவராக பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அளவு கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர், நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி நபி அவர்கள் அவர்களுடைய ஹதீஸ்களிலே சொன்ன விஷயம். இந்த காரியங்கள், இந்த செயல்களை செய்யக்கூடியவர்கள் யாரிடத்திலே சிறந்தவர்? அல்லாவிடத்திலே சிறந்தவர், அல்லாவுடைய தூதரிடத்திலே சிறந்தவர். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே நாம் அனைத்து மக்களிடத்திலே சிறந்தவர்களாக இருக்கலாம், அனைவரும் நம்மை நல்லவர்களாக சொல்லலாம், ஆனால் அல்லாவிடத்திலே நாம் சிறந்தவர்களாக இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. உலகத்திலே நாம் உலகத்துடைய மக்களுடைய பார்வையில் நாம் அதாவது நல்லவர்களாக இல்லாமல் இருக்கலாம், நம்மை மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாவிடத்திலே நாம் சிறந்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு அதுதான் பெரும் பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, முதலாவது செய்தியை பாருங்கள். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய சஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தியை குறிப்பிடுகிறார். எந்த பாடத்துக்கு கீழால் குறிப்பிடுகிறார்னு சொன்னால், பாபு ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸையே அவர்களுடைய அந்த பாடத்துக்கு தலைப்பாக போடுகிறார்கள். பாடத்துக்கு தலைப்பாக ஒரு பாபாக அந்த ஹதீஸையே அவர்கள் அப்படியே அந்த ஹதீஸுடைய வரியை போடுகிறார்கள். என்ன? பாபு ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர். யார் சொல்கிறாங்க? ஆ சொல்லுங்கள். நபி தான் சொல்கிறாங்க, உங்களில் சிறந்தவர் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, குர்ஆனை அவர் கற்றுக்கொள்கிறார், அடுத்தவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பண்புடையவர் மனிதர்களில் உங்களில் சிறந்தவராக இருக்கிறார் என்று நபி அவங்க சொல்கிறாங்க. நபி அவங்க இந்த ஹதீஸை ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒன்று வந்து அத்தஅல்லும், அல் குர்ஆனை கற்றுக்கொள்ளல், அல் குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது அத்தாலீம், பிறருக்கு கற்றுக் கொடுத்தல். அன்புக்குரிய சகோதரர், இந்த ரெண்டு விஷயமும் மிகவும் பெருமதியான, அல்லாவிடத்திலே நம்மை சிறந்தவர்களாக மாற்றக்கூடிய நல்ல அமல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மில் எந்தளவு நாம் அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதில், அல் குர்ஆனை படிப்பதில், அதேபோல் நாம் தெரிந்த அல் குர்ஆனை, அல் குர்ஆனுடைய கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் நாம் எந்தளவு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்மிடத்தை நாம் விசாரணை செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த பாடத்துக்கு கீழால் இன்னும் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அது என்ன செய்தி தெரியுமா? சஹல் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அவங்க சொல்கிறாங்க, அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ராஅத்துன், நபி அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். நபி அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து ஃபகாலத், அவர் சொல்கிறார், இன்னஹா கத் வஹபத் நஃப்ஸஹா லில்லாஹி வலி ரசூலிஹி. அந்த பெண்மணி வந்து நபி அவர்களை பார்த்து சொல்கிறார், நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் என்னை நான் அர்ப்பணித்து விட்டேன், என்னை நான் அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்போ நபி அவர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் விரும்பினால் என்னை திருமணம் முடித்து கொள்ளலாம். அவருடைய நாட்டம் அதுதான். இப்போ நபி அவங்க என்ன சொன்னாங்க, ஃபகால மாலி ஃபின்னிசாஇ மின் ஹாஜத்தின், எனக்கு இப்பொழுது திருமணம் முடிக்கக்கூடிய அந்த அதாவது எண்ணம் இல்லை என்று சொல்கிறார்கள். நான் அதை இப்பொழுது விரும்பவில்லை, எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்து ஃபகால ரஜுலுன், நபி அவருடைய மஜ்லிஸிலே அமர்ந்த ஒரு மனிதர் சொல்கிறார், அல்லாவின் தூதரே, ஜவ்விஜ்னிஹா, உங்களுக்கு தான் தேவையில்லை, எனக்கு அந்த பெண்மணியை திருமணம் முடித்து தாருங்கள், திருமணம் முடித்து தாருங்கள் என்று சொல்கிறார். நபி அவங்க என்ன சொன்னாங்க, சரி
அந்த பெண்மணியை திருமணம் முடிக்கணும் என்று சொன்னால் கால ஆதிகா சௌபன், அவருக்கு மகராக அவருக்கு தேவையான ஆடைகளை நீ கொடுக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்? காலலா அஜித், அப்படியான வசதி என்னிடத்தில் இல்லை என்று சொல்கிறார். கால ஆதிகா வலவு ஹாத்தமின் மின் ஹதீதின், அப்படி என்று சொன்னால் அவ அணியறதுக்கு வந்து ஒரு மோதிரத்தை நீங்கள் கொடுங்க என்று சொல்கிறார். நபி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த நபித்துவ சொல்கிறார், ஒரு மோதிரத்தை எனக்கு கொடுக்கறதுக்கும் ஹாத்தமன் மின் ஹதீதின், நபி அவங்க சொல்கிறாங்க இரும்பிலான ஒரு மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்கிடுமா, மகராக கொடுக்கிடுமா என்று நபி அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு அதற்குரிய வசதி இல்லை. திரும்ப நபி அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? அதுதான் முக்கியமான விஷயம். நபி அவர்கள் கேட்கிறார்கள், மா மஅக மின் அல் குர்ஆன், அல் குர்ஆனில் உனக்கு எத்தனை அத்தியாயங்கள் ஓத தெரியும், அல் குர்ஆனிலே எத்தனை அத்தியாயங்கள் நீ மரணம் பெற்றிருக்கிறாய், எந்த அளவு அல் குர்ஆனை படித்திருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். அந்த மனிதர் சொல்கிறார், கால கதா வ கதா, அல் குர்ஆனிலே இன்னென்ன அத்தியாயங்களை நான் படித்திருக்கிறேன், எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். நபி அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபகத் ஸௌவஜ்துகஹா பிமா மஅக மின் அல் குர்ஆன், உனது இருக்கக்கூடிய குர்ஆனை நான் மகராக வைத்து அந்த பெண்மணியை உனக்கு திருமணம் முடித்து தந்தேன் என்று நபி அங்க சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அல் குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு முக்கியமாக இருக்க வேண்டும், அல் குர்ஆனை நாங்கள் எந்த அளவு படிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே நாம் என்னென்ன கல்வியை கற்றிருக்கலாம், அதன் மூலமாக நாங்கள் சிறந்தவர்களாக மாற மாட்டோம். நபியாக சொல்கிறாங்க, குர்ஆனை கற்றவரும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவரும் தான் சிறந்தவர்கள்னு சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த இரண்டாவது செய்தியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நபியவர்கள் சொன்ன சிறந்தவர்களிலே அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா ரதியல்லாஹு அவர்கள் அவருடைய தந்தையை தொற்றும் அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, அன்ன ரஜுலன் கால யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் நபி அவர்களே வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஐயுன் நாசி ஹைருன், அல்லாஹ்வின் தூதரே மனிதர்களில் சிறந்தவர் யார், மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கிறார். நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கால மன் தால உமுருஹு வஹசுன அமலுஹு. நபி அவங்க சொல்கிறாங்க, யார் நீண்ட காலம் உலகத்திலே வாழ்கிறாரோ, யாருடைய காலம் அவர் ஆயுள் அதிகமாக இருக்கிறதோ, அதிகமான வயது வரைக்கும் வாழ்கிறாரோ, நீளமான காலம் வாழ்ந்தால் மட்டும் போதாது, நபியாக அதோடு சேர்த்து இன்னும் சொல்கிறாங்க, வஹசுன அமலுகு, அவருடைய காலம் கூட கூட வயது கூட கூட அவருடைய அமலும் அழகாக வேண்டும், நல்லறங்கள் அதிகமாக வேண்டும், இப்படிப்பட்டவர் உங்களிலே சிறந்தவர் என்று மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். திரும்ப அந்த மனிதர் திரும்ப கேட்கிறாரு, ஃபஅய்யுன் நாஸி ஷர்ருன், மனிதர்களில் மோசமானவர், மனிதர்களில் மோசமானவர் யார் என்று கேட்கிறார். அதற்கு நபியவர்கள் அதே போன்ற ஒரு பதிலை சொல்கிறார்கள், என்ன? மன் தால உமுருகு, யாருடைய ஆயுள் அதிகமாகிறதோ, அதிகமான காலம் வாழ்கிறாரோ, வாழ்ந்து வசா அமலுகு, ஆனால் அவருடைய செயல்களும் மோசமாக இருக்கிறது, வயது கூட கூட பாவங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்டவர் தான் மனிதர்களில் மிகவும் கெட்டவர், மோசமானவர் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இது திருமதியில் வரக்கூடிய செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே யாரெல்லாம் வயது ஒவ்வொருத்தரும் என ஒவ்வொரு வருஷம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வயது கூடிக்கொண்டு தான் செல்லும், குறைந்து செல்லாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே யாரெல்லாம் அதிகமான காலம் வாழ்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ, அதிகமாக நன்மைகள் செய்கிறார்களோ, அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் மனிதர்களே சிறந்தவர்கள். யாரெல்லாம் வயதுக்கு வந்து அதிகமான காலம் வாழ்ந்து அவர்களிடத்திலே மார்க்கமும் இல்லை, தொழுகையும் இல்லை, அல்லாஹ்வை பற்றிய எந்த ஒரு நினைவும் இல்லை, மார்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கிறார், நல்லறங்களை விட்டு தூரமாக இருக்கிறார், அல் குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கிறார், அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி இருந்தார் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாக்கியத்தை அவருக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று பாருங்க,
இதில் வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த செய்தி நபியாக முக்கியமான ஒரு செய்தி நமக்கு சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்தித்துங்கிற விளக்கம் சொல்கிறார்கள், நம்முடைய வயது கூட கூட நல்லறன்கள் அதிகரிக்க வேண்டும், அல்லாவின் பக்கம் நாங்கள் நெருங்கி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வயது கூட கூட வயது நாங்கள் வயதுக்கு போகும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்முடைய நல்லறன்கள் அதிகமாக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று சில உலமாக்கள் சொல்லும் பொழுது ஒருத்தரை பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் அவருக்காகவே நாங்கள் துவா செய்வோம் என்று சொன்னால், சில பேர் துவா செய்வாங்க எப்படி? அதாவது அத்தாலல்லாஹு பக்கா அக், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் உன்னுடைய ஆயுளை நீளமாக்கட்டும். சில பேர் துவா செய்வாங்க, ஒருத்தருக்கு துவா செய்யும் பொழுது நிறைய துவா செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய ஆயுளையும் என்ன செய்யட்டும், நீளமாக்கட்டும் என்று துவா செய்வாங்க. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இப்படி துவா செய்யக்கூடாது. இப்படி ஒருவருடைய ஆயுளை நீளமாக்குவது நாங்கள் துவா செய்யும் பொழுது இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? அவங்க சொல்றாங்க, அத்வாலல்லாஹு பகாஅக அலா துஆதிஹி, அல்லாஹு தஆலா உன்னுடைய ஆயுளை அவனை வழிபடுவதின் பேரில் வந்து அவனை பின்பற்றுவதில் நீளமாக்குவனாக. ஆயுள் நீளமாகணும், அல்லாவையும் என்ன செய்யணும், அமலும் செய்யணும், பின்பற்றணும். இப்படி துவா கேளுங்க என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய அல் ஃபவாயித் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே மிகவும் முக்கியமான பெருமதியான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருடம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வயதென செய்யும், கூடிக்கொண்டே போகும். என்ன நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சில பேருக்கு 90 வயதுக்கு என்ன செய்வாங்க, பிறந்த நாள் எடுப்பாங்க, பெரிய பேர்தே பார்ட்டி என்று சொல்லி. எத்தனாவது நாளைக்கு? 90 பிறந்த நாள் என்ன நாங்கள் பார்க்குறோம். நம்முடைய முஸ்லீம்களிலே என்ன செய்வாங்க, சில பேர் செய்வாங்க அப்படியா இல்லையா? 80 பிறந்த நாள், 10-20 இல்லை, 60 தாண்டி 100 பிறந்த நாள்லாம் கொண்டாடக்கூடிய இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸனத்து ஷஜரத்துன், அவசரம் வருடம் என்பது ஒரு மரத்துக்கு உதாரணம் போன்று என்று சொல்கிறார்கள். வருடம் என்பது ஒரு மரத்தை போன்று, வஷ்ஷுஹூரு ஃபுருஹா, அந்த வருடத்தில் எத்தனை மாதங்கள் இருக்கு? 12 மாதங்கள் இருக்கா? அந்த 12 மாதங்களும் அந்த மரத்துடைய கிளைகள் என்று சொல்கிறார்கள். வல் ஐயாமு அகுசானுஹா, வருடத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் அந்த கிளைகளுடைய கொப்புகள், குசுனன்னு சொன்னா என்ன, அதனுடைய கொப்புகளை போன்றது. வஸ்ஸாஆத்து அவ்ராக்குஹா, ஒவ்வொரு நாளுடைய நேரங்கள் இருக்கிறது, 24 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு வருதுன்னு சொன்னா அந்த நேரங்கள் வந்து அவ்ராக்குஹா, அந்த கொப்பில இருக்கக்கூடிய இலைகளை போன்றது. வல் அன்ஃபாசு சமருஹா, ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு நேரத்திலும் அவன் விடக்கூடிய மூச்சுகள் இருக்கிறது, அந்த மூச்சுகள் தான் அந்த மரத்துடைய கனியாக இருக்கிறது. மரத்துடைய கனி என்ன? மனிதன் விடக்கூடிய மூச்சு என்று சொல்கிறார்கள். ஃபமன் கானத் அன்ஃபாசுஹு ஃபீ தாஅத்தின், யாருடைய மூச்சு அல்லாஹ்வுடைய தாஅத்திலே, அல்லாவை பின்பற்றுவதில், அல்லாவுடைய தீனிலே கழிகிறதோ, நல்ல விஷயங்களிலே கழிகிறதோ, ஃபசமரத்து ஷஜரத்திஹி தொய்யிபா, அந்த மரத்துடைய அந்த கனி என்பது அது மிகவும் பரிசுத்தமானதாக இருக்கும், நல்லதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். வமன் கானத் ஃபி மாசியத்தின், யாருடைய மூச்செல்லாம் பாவத்திலே கழிகிறதோ, பாவங்களில் கழிகிறதோ, ஃபசமரத்துஹு ஹந்தல், அவங்க சொல்கிறாங்க அந்த மரத்துடைய கனி என்பது மிகவும் கசப்பானதாக இருக்கும்னு சொல்கிறார்கள். மிகவும் கசப்பானதாக, மிகவும் மோசமானதாக இருக்கும்னு சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சிறந்த பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அதிகமான காலம் வாழ்ந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால்,
இன்னும் சில பேர் வந்து ஏதாவது உலகத்திலே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுதோ, பிரச்சனைகள் வரும் பொழுதோ, நோய் நொம்பலங்கள் வரும் பொழுதோ, அந்த நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா, மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள், மௌத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். நான் மரணிச்சா நல்லா இருக்குமே, உலகத்தில் வாழத்தை விட மண்ணுக்குள்ளே போயிட்டேன்னா நல்ல என்று அப்படி சொல்லக்கூடிய இருக்கிறார்கள். பாருங்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே வந்திருக்கிறது. நபி அங்கே சொன்னாங்க, லா யதமன்னயன் அஹதுக்குமுல் மௌத்த மின் துர்ரின் அஸாபஹு, உங்களில் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய சோதனை கஷ்டம், அதன் மூலமாக நீங்கள் மரணத்தை ஆதரவு வைக்க வேண்டாம், மரணத்தை நீங்கள் விரும்ப வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஃபைன் கான லா புத்த ஃபாயிலன், சரி நீங்கள் மரணத்தை விரும்பித்தான் ஆகணும் என்று சொன்னால், மரணத்தை கேட்டு அல்லாட துவா கேட்கணும் என்று சொன்னால், நபி அவங்க அதற்கு அழகான ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். என்ன பிரார்த்தனை? அல் ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், அல்லாஹும்மா அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன்லி. அவர் எப்படி எல்லாவற்றிலே பிரார்த்தனை செய்யட்டும், எடுத்த எடுப்புக்கு என்ன எப்படி சொல்லக்கூடாது, நாம் மரணிச்சிடணும், மௌத்து வந்தால் நெல்லம், அப்படி சொல்லக்கூடாது. அங்குக்குரிய சகோதரர் அவர் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹும்மா அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி, யா அல்லாஹ் நான் உலகத்திலே அதாவது வாழ்வது சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னால், என்னை நீ வாழ வைப்பாயாக, உலகத்திலே வாழ்வதுதான் எனக்கு சிறந்தது என்று சொன்னால் என்னை உலகத்திலே வாழ வைப்பாயாக. வதவஃபனி இதா காணத்தில் வஃபாத்து ஹைரன்லி, நான் மரணிப்பதுதான் எனக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னால், மரணிப்பதுதான் சிறந்தது என்று சொன்னால் இவருடைய கபருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், மறுமையிலும் இவர் சிறந்தவராக இருக்க வேண்டும். அப்போ நான் மரணிப்பதுதான் எனக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னால் என்னை நீ மரணிப்பாயாக, இப்படி அவர் பிரார்த்தனை செய்யட்டும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அவங்க சொல்கிறாங்க, லா தது பில் மௌத்தி, நீங்கள் மரணத்தை கேட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டாம், அதே போன்று வலா தத்த மன்னவ் ஹூ, அதை நீங்கள் ஆசை வைக்க வேண்டாம். ஃபமன் கான தாஇயன் லா புத்த ஃபல்யகுல், அப்படி ஒருத்தர் மரணத்தை ஆசை வைக்கிறார் விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் இப்படி பிரார்த்தனை செய்து கொள்ளட்டும் என நபிவங்க அந்த நான் மேலே சொல்லி காட்டிய அந்த பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். என அன்புக்குரிய சகோதரர்களே, யாரும் என்ன செய்யக்கூடாது, உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் வரும் பொழுது நான் மரணிச்சா நெல்லம் என்று சொல்லக்கூடாது. இந்த துவாவை நாங்கள் பாடமாக்கி ஓதி வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்கள் மூன்றாவது செய்தி, நபியர்கள் சொல்லக்கூடிய சிறந்தவர்கள், மனிதர்களே சிறந்தவர்களை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், அப்துல்லாஹிபின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜாவிலே வந்திருக்கிறது. நபியாக சொன்னாங்க, அதாவது அவங்க சொல்கிறாங்க, அப்துல்லாஹிபின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குல்னா யா நபியல்லா மன் ஹைருன் நாசி, நாம் நபியவர்களிடத்தில் கேட்டோம், அல்லாஹ்வின் தூதரே, மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்ற செய்தி எல்லாம் என்ன, மனிதர்களில் சிறந்தவர்கள். அப்போ நாம் கேட்டோம், மனிதர்கள் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டோம். அதற்கு நபியர்கள் சொன்னார்கள், கால துல் கல்பில் மஹ்மூமி வல் லிசானி ஸ்வாதிகி, அவன் சொன்னாங்க, துல் கல் கல்பில் மஹ்மூம், துல் கல்பில் மஹ்மூம் என்று சொன்னார்கள். இரண்டாவது வல் லிசானி ஸ்வாதிக், அல் லிசானு ஸ்வாதிக் என்று சொன்னால் உண்மை பேசக்கூடியவர், உண்மை பேசக்கூடியவர். இப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலையா நபி அல்லா, அல்லாவின் தூதரே, கத அரஃப்னல் லிசான ஸ்வாதிக், உண்மையான நாவோ உண்மை பேசக்கூடியவர் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும். ஃபமல் கல்புல் மஹ்மூம், அல் கல்புல் மஹ்மூம் என்று சொன்னால் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அத்தகியுன் நகி அல்லது லா இஸ்ம ஃபீஹி வலா பகிய வலா ஹசத, இன்னும் சில அறிவிப்புகளிலே வலா கில்ல என்றும் வந்திருக்கிறது. அப்போ அல் மஹ்மூமுல் கல்பன்னு சொன்னால் சிறந்தவர்களுடைய பண்பை சொல்கிறார்கள். யாரு சிறந்தவர்கள், சிறந்தவர்களுடைய பண்பு என்ன என்பதை பற்றி நபியவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். உண்மை பேசக்கூடியவர், நாவ் எப்பொழுது உண்மையை பேசக்கூடிய நாவு,
யாரெல்லாம் உண்மையே பேசுவார்களோ இவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள். இரண்டாவது துல் கல்பில் மஹ்மூம் என்று சொன்னால் அத்தகியுன் நகி, அத்தகி என்று சொன்னால் எரியச்சம் உள்ளவர், உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர், இவர் சிறந்தவர். இரண்டாவது அன் நகி என்று சொன்னால் உள்ளம் பரிசுத்தமானவர், உள்ளம் எப்படி பரிசுத்தமானவர், உள்ளம் பரிசுத்தமானவர் சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் பரிசுத்தமானவர்கள், எங்களோட கல்பில் வந்து ஒன்றும் இல்லை, எங்களோட உள்ளம் வந்து பாலை போன்றதுன்னு சொல்வார்கள். ஆனால் உள்ள அவருடைய உள்ளத்தில் எல்லா மோசமான பண்புகளும் இருக்கும், பொறாமையும் இருக்கும், குரோதமும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவார், நாங்கள் சுத்தமானவர்கள், நம்முடைய உள்ளம் பரிசுத்தமானவர் சொல்வார்கள். நபி அவங்க அன்னகையோ பரிசுத்தமானவர் என்று சொன்னால் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், அல்லது லா இஸ்மபீஹி, அவருடைய உள்ளத்திலே பாவம் இருக்காது, பாவமான எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், பாவமே என்ன செய்யாது உள்ளத்திலே இருக்காது. இரண்டாவது வலா பகைய, அநியாயம் இருக்காது, அடுத்தவருக்கு அநியாயம் செய்ய வேண்டும், எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதை பற்றியே சிந்திப்பது, இப்படியான எண்ணம் இருக்காது. மூன்றாவது வலா ஹில்ல, பகை இருக்காது, அடுத்தவரை பற்றி அந்த பகை அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருக்காது. அதே போல வலா ஹசத, நாங்கள் என்ன பொறாமை இருக்காது, பொறாமை என்பது இருக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மில் எத்தனை பேர் நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோம், நாம் நம்மிடத்திலே சுய விசாரணை செய்ய வேண்டும். நபியர்கள் சொன்னார்களே ஹைருன் நாசி, மக்களில் சிறந்தவர்கள். அப்போ இந்த நல்ல பண்புள்ளவர்கள் தான், உள்ளம் பரிசுத்தமானவர்கள் தான் சிறந்தவர்களாக இருக்க முடியும், அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளங்களிலே பாவமான சிந்தனைகள், பாவமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை பற்றி பகை இருக்கக்கூடாது. அதே போன்றும் அநியாயம், எப்பொழுதும் அநியாயத்தை நாங்கள் நினைக்கக்கூடாது, அதே போன்று அடுத்தவரை பற்றி பொறாமை இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று முஸ்லீம்களிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பொறாமை இருப்பது, பொறாமை இருப்பதை நாங்கள் அதிகமான முஸ்லீம்களிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள், ஆனால் அவர்களுடைய ஊர்களே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பற்றி பொறாமைப்படுவார்கள், தூரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பற்றி கவலைப்படுவார்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு முஸ்லீம்களை பற்றி என்ன செய்வாங்க பொறாமைப்படுவார்கள். இப்படித்தான் நிறைய முஸ்லீம்கள் நிலைமையாக இருக்கிறது. அடுத்தவன் ஒரு கடையை கட்டினா, அதாவது ஒரு வாகனத்தை வாங்கினு சொன்னா, வியாபாரத்தில் கொஞ்சம் மேலே போனு சொன்னா, இன்னும் நிறைய முஸ்லீம்களே பொறாமைப்படுகிறார்கள். அல்லது அறிவில் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்னுக்கு வந்தாரன்னு சொன்னால் இதில் பொறாமைப்படக்கூடியவர்கள். அன்புக்குரிய சகோதரர், இன்று நாங்கள் நிறைய இடங்களில் பார்க்குறோம், கும்பணிகளிலே இந்த வேலை செய்யக்கூடிய இடங்களிலே ஒருவருக்கு போட்டி பொறாமை இருப்பதை பார்க்கிறோம், அடுத்தவர்களை காட்டி கொடுப்பதை பார்க்கிறோம். அதே போல் கல்வி கூடங்களிலே, அதே போன்ற அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியிலே பொறாமை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர, அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே பொறாமை இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறாமை இருக்கும் என்று சொன்னால், இந்த எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் சிறந்தவர்களாக மாற முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சுவர்க்க வாசிகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், அல் ஆராஃபுடைய 43வது வசனத்தில், வனசானா மாஃபி சுதூரிஹிம் மின் ஹில்லின், சுவர்க்க வாசிகள் அவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு முன்னால் நாம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பகை அந்த பொறாமையை களைந்து விட்டு தான் நாங்கள் சுவர்க்கத்துக்கு அனுப்புவோம். சுவர்க்கவாசித்த பொறாமை இருக்காது. அல்லாஹூ தாலா என்ன சொல்றான் தெரியுமா, அப்படி அவர்களுக்கு சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாலேயும் ஒவ்வொருடைய அந்தஸ்துகள், இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால எல்லாருடைய அந்தஸ்து ஒரே மாதிரி இருக்குமா, அந்தஸ்துகள் வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொருடைய அமல்களுக்கு ஏற்ப அவர்கள் உலகத்தில் அதாவது சொர்க்கத்தில் வந்து பல படித்தரங்களிலே இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரரே, சொர்க்கத்துக்கு போயிட்டு என்ன செய்யக்கூடாது, உலகத்தில் வரக்கூடிய அந்த புறாம மாதிரி இல்லை, அவர் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரக்கூடாது, என்னை விட இவர் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா அறிஞர்கள்,
அல்லாஹுவத்தாலா சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுவத்தாலா இப்படியான உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கலைந்து விட்டு தான், நீக்கிவிட்டு தான் அவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நான் வாசிக்கும் பொழுது ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய கூற்று பொறாமையை பற்றி சொல்கிறார். பாருங்க, அவர் சொல்கிறார் வந்து, ஃபயசிலு இலல் ஹாசிதி ஹம்சு உகூபாத்தின் கபல ஐயசில ஹசதுஹு இல் மஹ்சூத். அழகான ஒரு வரி அவர் சொல்கிறார் வந்து, ஒருவர் பொறாமைக்காரராக இருக்கிறார், பொறாமைப்படுகிறார். அவர் யாரை பற்றி பொறாமைப்படுகிறாரோ அவருடைய பொறாமை அவருக்கு போய் சேர்வதற்கு முன்னால் இந்த பொறாமைக்காரன் வந்து ஐந்து குற்றங்களுக்கும் அவன் ஆளாகிறான். ஒத்தனை சார் பொறாமப்பட்டார், ஒத்தனை பற்றி பொறாமப்பட்டார்னு வச்சுக்கோமே, இவருடைய பொறாமை அவருக்கு போய் சேர்வதற்கு முன்னால் பொறாமைப்படக்கூடியவர் ஐந்து குற்றங்களுக்கு அவர் ஆளாகிறார். வந்து அதில் முதலாவது என்ன சொல்கிறாங்க, அவ்வளுகா கம்முன் லாயன் கத்தியோ, முடிவில்லாத கவலை இவருடைய உள்ளத்தில் இருக்கும். ஒருவருடைய பொருளாதாரத்தை வச்சு பொறாமப்படுறான்னு சொன்னால் இவர் பொறாமப்படுறதால அவருக்கு ஏதாவது நஷ்டம் வருமா? எதுவும் வராது. ஆனால் இவருடைய உள்ளத்தில் வந்து எப்படி இருக்கு, முடிவில்லாத கவலை இருந்து கொண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருப்பார், உள்ளத்தில் எரிஞ்சிட்டே இருக்கும். இது முதலாவது தண்டனை இவருக்கு. இரண்டாவது முசீபத்துல்லா யூஜரு அலைஹி, இவருக்கு ஏற்பிருக்கக்கூடிய சோதனை என்ன சோதனை தெரியுமா? கூலி இல்லாத சோதனை. அல்லாஹு தஆலா ஒரு மோமினுக்கு சோதனை ஏற்பட்டால் அவர் பொறுமை காத்தால் அந்த சோதனைக்கு அல்லாஹு தஆலா என்ன வழங்குவான்? கூலி வழங்குவான். ஆனால் பொறாமைக்காரனுக்கு ஏற்பிருக்கக்கூடிய சோதனைக்கு எது கிடைக்காது? கூலி கிடைக்குமா? கூலி கிடைக்காத சோதனை, அந்த தண்டனை இவனுக்கு கிடைக்கும். சாலிசுகா மூன்றாவது மதம்மத்துல்லா யுஹ்மது பிஹா, இவனத்தில் உள்ளத்தில் ஒரு இழிவு இருக்கிறது. இது நல்ல மக்களால் புகழப்படக்கூடிய விஷயமா? இல்லை, மக்கள் யாரும் புகழ மாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு இழிவு. அடுத்த நான்காவது சுஹ்துர் ரப்பி, அல்லாஹ்வுடைய கோபம் இவனிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இவன் தௌபா செய்யும் வரைக்கும், தௌபா செஞ்சிட்டான்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அவன் நாளினால் இவனுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லது இவன் உள்ளத்தை விட்டு இவன் பொறாமையை நீக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கோபம் இவன் மீது வந்து கொண்டே இருக்கும். நான்கு ஐந்தாவது சொல்கிறார்கள், யுகுலகு அன்ஹு பாபு தௌஃபீக்கு, இவனுக்கு தௌஃபீக்குடைய பாபு மூடப்படும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இவனுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மனிதர்கள் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளங்களை இப்படிப்பட்ட மோசமான கெட்ட பண்புகளை விட்டும் தீய குணங்களை விட்டு நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, நான்காவது விஷயம், அப்துல்லாஹின் அமர்மில்லா ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, திருமீதிரை வந்திருக்கக்கூடிய செய்தி. நபி அவர்கள் சொன்னாங்க, ஹியாருக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாக்கன், உங்களில் சிறந்தவர், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? அஹாசினுக்கும் அஹ்லாக்கன், அழகிய நற்குணமுடையவர். உங்களில் சிறந்தவர் யார்? அழகான நற்குணமுடையவர், அழகான பண்புடையவர் தான் உங்களிலே சிறந்தவர் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அதே போன்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இதுவும் திருமீதியில் வந்திருக்கிறது. அவன் சொல்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஹாபிக்கும் இளைய, அதே ஒன்று ஆக்கோரபிக்கும் மின்னி மஜிலிசன் யோமல் கியாமத்தி, உங்களில் எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவர், உங்களில் எனக்கு மிகவும் விருப்பமானவர், அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் எனக்கு சமீபமாக இருக்கக்கூடியவர், எனக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அஹாசினுக்கும் அஹ்லாக்கன், உங்களில் அழகிய நட்குணமுடையவர், உங்களில் அழகிய பண்புடையவர் தான், உங்களில் அழகிய நட்குணமுடையவர் தான் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர், நாளை மறுமையில் எனக்கு பக்கத்திலே இவர் இருப்பார் என நபியர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இன்ன அபுகதக்கும் இளைய அபுஆதக்கும் மின்னி மஜ்லிசன் யௌமல் கியாமத்தி, உங்களில் எனக்கு மிகவும் கோபத்துக்குரியவர், நான் வெறுக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அது மட்டுமல்ல, அபுஆதக்கும் மின்னி மஜ்லிசன் யௌமல் கியாமத்தி,
நாளை மறுமையுடைய நாளிலும் எனக்கு மிகவும் தூரமாக இருக்கக்கூடியவர், எனக்கு மிகவும் தூரத்திலே இருக்கக்கூடியது யார் தெரியுமா? அஸ்ஸர்சாரூன வல் முத வல் முதஷத்திகூன வல் முதஃபைஹிகூன, மூன்று கூட்டங்களை சொல்கிறார்கள். மூன்று கூட்டங்களை நபியாக சொல்கிறாங்க. முதல்ல சொல்கிறாங்க அஸ்ஸர்சாரு அஸ்ஸர்சாரூன்னு சொல்கிறார்கள், கஷ்டமான வார்த்தைகள். வல் முதஷத்திகூன என்று சொல்கிறார்கள், அதே வல் முதஃபைஹிகூன என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த இவர்களை பற்றி சொல்லும்போது நபியங்கிட்ட சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யாரா சொல்லாவின் தூதரே, கது அலிம்னா அஸ்ஸர்சாரூன் வல் முதஷத்திகூன். சர்சாரூன் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், முதஷத்திகூன் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும். ஃபமல் முதஃபைஹிகூன், நீங்கள் சொல்லக்கூடிய நாளை மறுமையில் உங்களை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு நீங்கள் வெறுக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட முதஃபைஹிகூன் என்று சொன்னால் யார் என்று கேட்கிறார்கள். நபிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? கால அல் முதகப்பிரூன், யாரெல்லாம் பெருமை அடைப்பார்களோ அவர்கள்தான் இப்படிப்பட்டவர்கள் சொல்கிறார்கள். யாரெல்லாம் பெருமை அடைப்பார்களோ இவர்கள் மோசமானவர்கள், இவர்கள் மோசமானவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சரி அஸ்ஸர்சாரூன் என்று சொன்னால் யாருன்னு தெரியுமா? அதிகமாக பேசக்கூடியவர்கள். அதிகமாக பேசன்னு சொன்னால், உதாரணமாக அதற்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு மஜ்லிஸ் இருக்கும், நிறைய பேர் பேசிக்கொண்டிருப்பாங்க. சில மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலரை பார்த்தீங்கன்னா அவர் தான் பேசுவார், அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டார். இவருடைய உள்ளத்தில் ஒரு பெருமை இருக்கும், இவருடைய உள்ளத்தில் எப்படி பெருக்கு, நான் என்னுடைய பேச்சு மட்டும்தான் எடுபட வேண்டும், யாரும் பேசக்கூடாது, அனைவருடைய பேச்சை விட என்னுடைய பேச்சு உயரத்திலே இருக்க வேண்டும். அப்படி பெருமை அடித்து பேசக்கூடியவர்கள், அதிகமாக பேசக்கூடியவர்கள், இவர்கள் மிகவும் மோசமானவர்கள். அதே போன்று முத்தசத்திக்கு என்று சொன்னாலும் இவங்க வந்து இவங்களும் அதிகமாக பேசக்கூடியவங்க தான். எப்படி தெரியுமா? இவர்கள் பெருமை எடுத்தவர்களாக பேசுவார்கள். இவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பெருமை இருக்கும், ஒவ்வொரு வார்த்தையிலும் பெருமை இருக்கும். அங்குக்குரிய சகோதரர்களே, இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்ல இந்த வார்த்தைக்கு சொல்கிறார்கள், அல் முத்தஷத்திக்கு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, மக்களிடத்தில் அதிகமாக பேசுவார்கள், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பேசுவார்கள், அதாவது மக்கள் விளங்கக்கூடிய பாசையில் பேச மாட்டாங்க, கஷ்டப்பட்டு அடுக்கு மொழி அவர்கள் புரியாத பாசையிலெல்லாம் பேசுவாங்க. அவங்க உதாரணம் சொல்கிறாங்க, மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு அரபியே தெரியாது, இவர் என்ன செய்வார், சுத்தமான அரபியில் பேசுவார். ஏன்? இவர் உள்ளத்தில் ஒரு கர்வம் இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேர் அரபி இல்லை, சில பேருக்கு இங்கிலீஷே விளங்காது, ஆங்கிலமே விளங்காது. சில பேர் பேசும்பொழுது வார்த்தைக்கு வார்த்தையே பேசுவாங்க, ஆங்கிலம் மட்டுமே பேசுவாங்க. முன்னு கேட்குற மக்களுக்கு எது தெரியாது? ஆங்கிலது. அனைவர் உள்ளத்தில் எப்படி இருக்கும்? ஒரு கர்வம், ஒரு பெருமை இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்கள், இவர்கள் தான் இந்த பண்புடையவர் என்று இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதே போன்று பாருங்க, அடுத்தது ஐந்தாவது விஷயமாக சொல்வார்கள், ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை அவர்களுடைய சஹீஹுல் ஜாமியிலே பதிவு செய்கிறார்கள். நபியர்கள் சொன்னார், ஹைருன் நாசி, மனிதர்கள் மிகவும் சிறந்தவர்கள், அன்ஃபஹும் லின்நாஸ், மக்களுக்கு பிரயோசனம் செய்யக்கூடியவர்கள். மனிதர்கள் யார் சிறந்தவர்கள்? யாரெல்லாம் மனிதர்களுக்கு மக்களுக்கு பிரயோசனம் செய்வார்களோ அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியிலே நபியர்கள் சொன்னார்கள், மனிஸ்ததா அமின்கும் ஐயன் ஃபல்யஃபல், உங்களில் யார் உங்களுடைய சகோதரனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரயோசனம் செய்ய முடியும் என்று சொன்னால், சக்தி பெறுவீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் செய்யுங்கள். பிற உங்களுடைய சகோதரனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு பெரியோசனம் செய்ய முடியும் என்று சொன்னால், அவருக்கு நன்மை செய்ய முடியும் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், அவருக்கு நீங்கள் பெரியோசனம் செய்யுங்கள் என்று நபியவர்கள் சொல்கிறார்கள். ஏன்? இப்படிப்பட்ட குணமுடையவர்கள் தான்
மனிதர்களிலே சிறந்தவர்கள் சொல்கிறார்கள். பாருங்க, சூரத்துல் ஹஜ்ஜுடைய 74 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இருக்கவும் வஸ்ஜுது. அல்லாஹு தஆலா தொழுகி சொல்கிறான், நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சஜிதாவும் செய்யுங்கள். வாபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி சொல்கிறான். அடுத்த ருபூபியத், அல்லாவை வணங்குமாறு சொல்கிறான். இந்த வசனத்திலே அல்லாவை வணங்குமாறு சொல்கிறான். அல்லாவை வணங்குமாறு சொல்லிவிட்டு அந்த ருபூபியத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் நன்மை செய்யுங்கள். வஃஅலுல் கைர, நீங்கள் கைரான விஷயங்களை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதற்கு இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே மூமின்களை பார்த்து விழுத்து சொல்கிறான், அல்லாவை வணங்குமாறு சொல்கிறான், அல்லாவை வணங்குமாறு சொல்கிறான், தொழுகையை பற்றி சொல்கிறான், தொழுகையிலும் அல்லாஹுக்கு விருப்பமானது சஜிதா, சஜிதாவை பற்றி சொல்கிறான். இப்படி அந்த அல்லாவை வணங்குமாறு அல்லாஹ்வுடைய வணக்கத்தை சொல்லிவிட்டு அல்லாஹுவை அடுத்ததாக சொல்கிறான்னா, வஃஅலுல் ஹைர, நீங்கள் நலவுகள் செய்யுங்க, நன்மை செய்யுங்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இமாம் சாதி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், இதன் மூலமாக அல்லாஹு தஆலா வஃஅலுல் ஹைரன்னு சொன்னால் நன்மை என்று சொன்னால் அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மையும் வரும். இதில் அல்லாஹுக்கு நாங்கள் அல்லாஹ் நன்மையை எதிர்பார்த்து எதனா நன்மையாக செய்கிறோமோ அந்த நன்மையும் வரும். அதேபோல் நாம் அடியார்களுக்கு செய்யக்கூடிய நன்மையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அடியார்களுக்கு நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்வது, மக்கள் விரும்பக்கூடிய அவர்களுக்கு பிரயோசனமான விஷயங்களை செய்வதையும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான் என்ற இமாம் சாதி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போட்டு பாருங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, நபியர்கள் சொன்னார்கள், மன்ஜா மன் கான ஃபி ஹாஜதி அஹீஹி கான் அல்லாஹு ஃபி ஹாஜதிஹி, யார் தன்னுடைய அடுத்த அவனுடைய சகோதரனுடைய ஒரு தேவையிலே ஒரு மனிதர் இருந்தால் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரனுடைய ஒரு தேவை நிறைவேற்றி கொடுத்தால், அடுத்த சகோதரனுடைய ஒரு தேவையை இவன் நிறைவேற்றி கொடுக்கிறான் அல்லது அதற்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கு உதவியாக இருக்கிறான் என்று சொன்னால், கான் அல்லாஹு ஃபி ஹாஜதிஹி, அல்லாஹு தஆலா இவனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். சுபஹானல்லாஹ், நாங்கள் யாருடைய தேவை நிறைவேற்றி கொடுக்குறோம்? நம்மை போன்ற மனிதர்களுடைய தேவை நிறைவேற்றி கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய தேவையை யார் நிறைவேற்றி தருவான்? அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது அடுத்தவர்கள் நாங்கள் உதவி செய்வது, அடுத்தவருடைய தேவையை நாங்கள் பங்கெடுப்பது, அதை கலந்து கொள்வது, முடிந்தளவு நாங்கள் உதவி ஒத்தாசை புரிவது, அன்புக்குரிய எந்தளவு சிறப்புக்குரிய அமலாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய தேவையை நிறைவேற்றி தருவான். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பதன், யாராவது ஒரு முஸ்லிமுடைய ஒரு கஷ்டத்தை நீக்கினால், ஃபர்ரஜ அல்லாஹு அன்ஹு பிஹா குர்பதன் மின் குரபி யௌமில் கியாமா, அல்லாஹு தஆலா அவருடைய உலகத்துடைய கஷ்டம் அல்ல, உலகத்துடைய கஷ்டமும் கஷ்டம்தான், அதைவிட பல மடங்கு எது கஷ்டம்? மறுமையுடைய கஷ்டம், மறுமையுடைய சோதனை. அல்லாஹு தஆலா அதற்கு பிரதி உபகாரமாக எப்படி செய்கிறான்? யாரெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய தேவை நிறைவேற்றி கொடுத்தால், அல்லாஹு தஆலா மறுமையுடைய கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை நீக்கிவிடுவான் என்று சொல்கிறார்கள். வமன் சதர முஸ்லிமன், ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை மறைத்தால், சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அவருடைய மானத்தை மறைப்பான் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர், நம்மிடத்திலே குறைவாக இருக்கக்கூடிய பண்பு, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, நிறைய பேர் என்ன சொல்றது, நாங்கள் உண்டு நம்முடைய பாடுண்டு, இப்படி தான் நிறைய பேர் சொல்றது. எப்படி? நாங்கள் உண்டு நம்முடைய பாடுண்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் விளைவிக்கொள்ள, என்ன தெரியுமா? அடுத்தவர்களுக்கு பிரயோசனம் செய்வது, மற்றவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பது, எப்பொழுது அடுத்தவர்களுக்கு அதாவது பிரயோசனம் உள்ளவர்களாக இருப்பது, ஹைருன் நாசி அன்ஃபஹும் லின்நாஸ், தெளிவாக சொன்னாங்க, மக்கள் சிறந்தவர்கள்
மக்களுக்கு பிரயோசனம் செய்யக்கூடியவர்கள். அன்புக்குரிய சகோதர, இதிலே நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சமூக சேவைகள் செய்யக்கூடியவர்கள் நம்மிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மக்களுக்கு நலன் செய்யக்கூடியவர்கள், சமூக சேவைகள் செய்யக்கூடியவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே இது வரவேற்கத்தக்க மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு நன்மை செய்வார்களோ, சமூக சேவைகள் செய்வார்களோ, அவர்களுடைய எண்ணத்தை கேட்பல்லாமத்தானே செய்வான், கூலி வழங்குவான். அப்படி செய்யக்கூடியவர்கள், சமூக சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள், அதே நலன்புரி அந்த வேலைகள் செய்யக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் செய்கிறேன். இரண்டாவது, நான் செய்யக்கூடிய சேவையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் நன்மை எதிர்பார்க்கிறேன் என்ற எண்ணமும் இருக்க வேண்டும். அதே மூன்றாவது, அவர் செய்யக்கூடிய வேலையில் சேவைகள் என்ன செய்யக்கூடாது? மோசடி செய்யக்கூடாது. இப்படி ஒருத்தர் என்ன செஞ்சால், நல்ல மக்களுக்கு சேவை செஞ்சால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அதிகமான நன்மைகளை வழங்குவான். மனிதர்கள் இவர்கள் சிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, இன்று நிறைய சகோதரர்கள் இருக்கார்கள், நிறைய மக்கள் இருக்கார்கள், இப்படி சமூக சேவைகள் செய்யக்கூடியவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், அவர்களை குத்தி பேசக்கூடியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த பாவத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது. நபி அவங்க சொன்னாங்கன்னா, ஹைருன்னாசி அன்ஃபஹும் லின்னாஸ், மனிதர்கள் சிறந்தவர்கள் யாரு? மக்களுக்கு பிரயோசனம் செய்யக்கூடியவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல அடுத்ததாக பாருங்கள், ஆறாவது செய்தியாக, இறுதியாக ஒரு செய்தி, நபி அவங்க சொன்னாங்க பாருங்கள், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபியர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ஹைருக்கும் லி அஹ்லிஹி, தன்னுடைய மனைவிடத்திலே சிறந்தவர் என்று சொல்கிறார். வானா ஹைருக்கும் லி அஹ்லி, நபியர்கள் இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் உங்களில் என்னுடைய மனைவிடத்திலே சிறந்தவராக இருக்கிறேன். உங்களில் சிறந்தவர் யாரு? யாரெல்லாம் தன்னுடைய மனைவிடத்திலே சிறந்தவராக இருப்பாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். நான் என்னுடைய மனைவிமார்களிடத்திலே மிகவும் சிறந்தவராக இருக்கிறேன் என்று நபியாக சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியே எல்லாருக்கும் நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு சொன்னால் மனைவியிடத்திலே மோசமானவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்து நிசாவுடைய 19வது வசனம் பாருங்கள், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அல்லாஹால ஆண்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடன் கனிவாக நலவாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹால என்ன சொல்லுவான்? உங்களுடைய மனைவிமார்களுடன் கனிவாக நலவாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லாஹால நமக்கு கட்டளையிடுகிறான். இதற்கு இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், அல்லாஹுத்தாலா சொல்லுங்க, ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் என்று சொன்னால், தய்யிபு அக்வாலக்கும் லஹுன்ன, நீங்கள் அவர்களுடன் பேசும் பொழுது அழகான வார்த்தையை கொண்டு பேசுங்கள், அழகான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு திருமணம் முடிச்சு ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் தான் இப்படி இருக்கும். அழகான வார்த்தை எப்படி? அழகான வார்த்தை என்பது திருமணம் முடிச்சு அந்த ஆரம்ப காலத்தான் இருக்கும், காலம் போக போக வார்த்தைகள்லாம் மோசமாயிட்டே போகும். அல்லாஹ்வுத்தா நீங்கள் அந்த திருமண உறவு என்பது அந்த கணவனும் மனைவியும் மரணிக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய உறவு. எல்லா காலத்திலும் நீங்கள் மனைவிமார்களுடன் அழகாகத்தான் பேச வேண்டும். வஹாசினு அஃபாலக்கும் வஹை ஆதிக்கும் பிஹசபி குதிரத்திக்கும், உங்களுக்கு முடிந்த அளவு உங்களுடைய செயல்களை நீங்கள் அழகுபடுத்துங்கள். நீங்கள் அவர்களுக்கு அழகானதைத்தான் செய்ய வேண்டும். கமா துஹிப்புதாலிக்க மின்ஹா, உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நீங்கள் எதையெல்லாம் அழகானதாக எதிர்பார்க்கிறீர்களோ அதே போல் நீங்கள் அவர்களுக்கு அழகானதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபியவங்க என்ன சொன்னாங்க, வஅன ஹைருக்கும் லி அஹ்லி, நபியவங்க எப்படிப்பட்ட சான்றிதழை வழங்குகிறார்கள், என்னுடைய மனைவிமார்களிடத்திலே நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நிறைய பேருக்கு இது சொல்ல முடியாது. யாருக்கும் தைரியமாக சொல்லலுமா?
தைரியமாக சொல்ல மாட்டேன். நபியாக சொல்கிறாங்க, நான் என்னுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன். பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ஹா சொல்கிறாங்க, மா தரப ரசூலுல்லா, அல்லாஹ்வின் தூதர், இம்ரஅத்தன் லஹு கத், தன்னுடைய மனைவிமார்களில் யாரையும் அடித்ததில்லை. தன்னுடைய மனைவிமார்களில் யாரையும் அடித்ததே இல்லை. வலா ஜலத ஹாதிமன் லஹு கத், தன்னுடைய பணியாட்களில் தன்னுடைய அடிமைகளில் யாரையும் அவர்கள் அடித்ததில்லை என்று சொல்கிறார்கள். அதே போல பாருங்கள், ஹக்கீமுனு முஆவியா, அவங்க அவங்களுடைய தந்தையை தொட்டு மறைக்கிறார்கள். நபியாக சொன்ன நபியிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு, எப்படி கேட்குறா தெரியுமா, மா ஹக்குல் மர்அத்தி அல ஸௌஜி, ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவின் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன என்று கேட்கிறார். நபியாக என்ன சொன்னாங்க, துத்திமுஹா இதா தைம்த, நீ எதை சாப்பிடுகிறாயோ அதை உன்னுடைய மனைவிக்கும் சாப்பிட கொடுக்க வேண்டும். வத்தக் சூஹா இதா இதக் தசைத்த, நீ ஆடை அணிந்தால் உன்னுடைய மனைவிக்கு என்ன செய்யணும், ஆடை அணிவிக்க வேண்டும். அடுத்ததாக இன்னும் சில விஷயங்கள் நபியாக சேர்த்தே சொல்கிறாங்க, வலா ததுரிபில் வஜிக, உன்னுடைய மனைவிக்கு முகத்திலே அடிக்க வேண்டாம். வலா துகப்பிஹ், அசிங்கமான பேச்சுக்களை பேச வேண்டாம். மோசமாக மனைவி நடந்து கொள்ள வேண்டாம். அசிங்கமான பேச்சுக்களிலும் மோசமான அருவறுப்பான அசிங்கமான பேச்சுக்களை பேசக்கூடாது, அசிங்கமாக நடந்து கொள்ளக்கூடாது. வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத்தி, சில வேளை மனைவி கணவனுக்கிறது பிரச்சனைகள் வரலாம், வீட்டிலே மட்டும்தான் உன்னுடைய மனைவியை வெறுக்க வேண்டும். அதாவது பொது இடங்கள் என்ன செய்யக்கூடாது, மனைவியை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபியாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வலா துகப்பி, மனைவியுடன் அசிங்கமாக பேசக்கூடாது, மனைவி ஏசக்கூடாது, திட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சிலர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, மனைவி ஏசும்பொழுது அவனோட குடும்பத்தை உம்மை வாப்பெல்லாம் சேர்த்தெழுத்து என்ன செய்யுது, ஏசுறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபியாக சொல்கிறாங்க, உங்களில் சிறந்தவர், உங்களிலே சிறந்தவர் யார், யாரெல்லாம் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உங்களே சிறந்தவர். இது யாருக்குரிய நசீகத், இது ஆண்களுக்கு. அதே நபியவர்கள் பெண்களுக்கும் மனைவிமார்களுக்கும் சில நசீகத், சில உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். பாருங்கள், சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீம் வரக்கூடிய செய்தி, நபியவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, உரியதுன்னார, நரகம் எனக்கு காண்பிக்கப்பட்டது, ஃபைதன் அக்சரு அஹ்லிஹா அன்னிசா, நான் நரகத்தை பார்க்கும் பொழுது நரகத்திலே அதிகமானவர்கள் பெண்கள் இருந்தார்கள், நரகத்தில் அதிகமானவர்கள் பெண்கள் இருந்தார்கள். இப்போ சஹாபாக்கள் நபியவங்க சொல்லுவாங்க, யக்ஃபுர்ன, நரகத்தில் அதிகமானவர்கள் பெண்கள் இருந்தார்கள், என்ன காரணம் தெரியுமா, யக்ஃபுர்ன, அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் குஃபுர் இருக்கிறது, அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்கள், மறுக்கக்கூடியவர்கள். இப்போ நிராகரிக்கிறன்னு சொன்னால் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அயக்ஃபுர்ன பில்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே, நிராகரிக்கிறேன்னு சொன்னால், குஃபுர் என்று சொன்னால் அல்லாவை நிராகரிக்கிறார்களா, அல்லாவை நிராகரிக்கிறார்களா, அதன் மூலமாக அதிகமான பெண்கள் நரகத்தில் இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்கிறார்கள். சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, நபியவங்க என்ன சொன்னாங்க, யக்ஃபுர்னல் அஷீர, அல்லாவை நிராகரித்ததற்காக வேண்டி அவர்கள் நரகம் செல்லவில்லை, யக்ஃபுர்னல் அஷீர, தன்னுடைய கணவனை நிராகரிக்கிறார்கள். அதே ஒன்று வயக்ஃபுர்னல் இஹ்சான, கணவன் செய்யக்கூடிய நன்மையை நிராகரிக்கக்கூடியவர்கள், மறுக்கக்கூடியவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபியவர்கள் தொடர்ந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள், லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹர சும்மா ரஅத் மின்க ஷைஅன் காலத் மா ரஐது மின்க ஹைரன் கத்து, சில பெண்கள் இருப்பார்கள், எப்படி தெரியுமா, அவர்களுக்கு நீங்கள் காலம் முழுக்க நன்மை செய்வீர்கள். லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹர, சில பேர் கணவன் மனைவியாக 50 வருடங்கள் வாழ்ந்திருப்பார்கள், அவ கணவன் 50 வருடமாக நன்மை செய்திருப்பார், அந்த பெண்மணி அந்த மனைவி என்ன சொல்வார் தெரியுமா, சும்மர ஆத்மின்க ஷையன், அதற்கு பின்னால் ஏதாவது உங்களிடத்திலே விரும்பாத ஏதாவது ஒன்றை கண்டுட்டான்னு சொன்னா, ஏதாவது குறைவை கண்டுட்டான்னு சொன்னா சொல்லுவா, மா ரஐது மின்க ஹைரன் கத்து, 50 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை நான் உங்கள்கிட்ட எதையும் காணலை, எப்படி
இவ்வளோ காலம் வாழ்ந்த வாழ்க்கையில் உங்களிடத்தில் நான் நன்மை எதையும் காணவில்லை என்று சொல்வார். அன்புக்குரிய சகோதரர்கள், இவர்கள் யக்ஃபுர்ன, இவர்கள் தான் நிராகரிக்கக்கூடிய பெண்கள். கணவனை, கணவனுடைய நன்மை நிராகரிக்கக்கூடியவர்கள், இதன் மூலமாக இவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். நரகத்திலே அதிகமான பெண்கள் இருக்கிறார்கள் என்று நபியர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபியவர்கள் நமக்கு இந்த செய்திகளிலே ஹைருக்கும் ஹைருன்னாசி, உங்களில் சிறந்தவர்கள் இந்த அமலை செய்யக்கூடியவர்கள், மனிதர்களில் சிறந்தவர்கள் இன்னென்ன நன்மைகளை செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் உங்களிலே சிறந்தவர்கள் என்று இந்த ஹதீஸிலே சொல்லியிருக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாங்கள் சிறந்தவர்களாக மாற வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆகிர் தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.